உங்க வீட்டுக்குள்ளேயே வருகிறது கல்யாண மாலையின் டிஜிட்டல் கம்யூனிட்டி மீட். வரன் தேடுறவங்களை குடும்பத்தோட வீடியோ மூலமா சந்திக்கிற ஒரு அருமையான வாய்ப்பு. இந்த டிஜிட்டல் கம்யூனிட்டி மீட்ல கலந்து கொள்ளவும் உங்க வீடியோவை பதிவு பண்ணவும் உடனே தொடர்பு கொள்ளுங்க 0444-2434-1400. கல்யாண மாலை சிறப்பு நிகழ்ச்சியை மிகச் சிறப்பாக தொடங்கி வைப்பதற்கென்று வருகை தந்து ஓரிரு வார்த்தைகளிலேயே இந்த மன்றம் களைகட்டுமாறு ஒரு மிகச்சிறப்பான தொடக்கத்தை தொடங்கி வைத்து 89 பேர் செலவழிப்பதற்காக ஒருவரே சம்பாதித்து கொடுக்கின்ற எங்களுடைய வணக்கத்திற்குரிய நிதி அமைச்சர் அவர்களே, இந்த நாட்டில் தெருவெல்லாம் தேர்தல் வெப்பம் போய்கொண்டிருந்தாலும் கூட ஒரு தரமான அரசியலை பேசி தமிழ் மக்களை கவர முடியும் என்பதை வரலாற்றில் பதிவு செய்திருக்கின்ற எங்களுடைய வணக்கத்திற்குரிய நிதியமைச்சர் அவர்களே, கல்யாண மாலை என்பது மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் என்று எங்கள் பெரியவர்கள் பாடிய பாடலுக்கு முற்றுப்புள்ளி அல்ல, இது ஒரு தொடக்க விழா. உலகத்தில் மனித பயிர் தழைத்து இருக்க வேண்டும், விண்ணிற்கும் மண்ணிற்கும் ஒரு தொடர்பு இருக்க வேண்டும் என்பதை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக, கல்யாண மாலை நிகழ்ச்சி மூலமாக நாளும் நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற பெருமைக்குரிய கல்யாண மாலை திரு மோகன் அவர்களே, அவர்கள் எடுத்திருக்கின்ற நிகழ்ச்சியிலே தொகுப்பாளராக இருந்து கொண்டு அவர்கள் இல்லை என்றால் இது இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு அங்குலம் அங்குலமாக நகர்த்துகின்ற திருமதி மீரா நாகராஜன் அவர்களே, அவர்களோடு கூட இயங்கி இந்த நிகழ்ச்சியை இந்த அரங்கிலே மிகச் சிறப்பாக நடத்துவதற்கு அனைத்து முயற்சிகளையும் எடுத்து, வடக்கு வாசல் இங்கே இருக்கிறது, இது வாழ்வின் வாசல், நிச்சயமாக நாங்கள் உங்களோடு கூட கைகோர்த்து செயல்படுவோம் என்று சொல்லி இயங்கி சிறப்பாக இதை நடத்தி கொண்டிருக்கின்ற திருமிகு பென்னேஸ்வரன் அவர்களே, அவரோடு கூட இணைந்து செயல்படுகின்ற அனைத்து அன்பர்களே நண்பர்களே, தமிழ்ச்சங்கம் என்பது தில்லி மாநகரிலே உண்டு, தெற்கே இருந்து வருகின்ற அத்தனை பேரும் இந்த மண்ணிலே இந்த அரங்கிலே அவர்கள் சோபிக்க முடியும் என்று சொல்லி காட்டுவதற்கு அனைத்து முயற்சிகளை துவக்கத்திலிருந்து செய்திருக்கின்ற பெரியவர் கிருஷ்ணமூர்த்தி கிருஷ்ணமணி திருமிகு முகுந்தன், அனைத்து அன்பர்களே பெரியவர்களே நண்பர்களே, அவர்களுடைய அனைத்து முயற்சிகளையும் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டு அவர்கள் அன்பின் அழைப்பிலே வருகை தந்திருக்கின்ற தில்லி மாநகரில் வாழுகின்ற சான்றோர்களே, தாய்மார்களே, அன்பர்களே, இளைஞர்களே, குழந்தைகளே, இந்த நிகழ்ச்சியை பதிவு செய்ய வந்திருக்கின்ற பத்திரிகை அன்பர்களே, மேடையில் அமர்ந்திருக்கின்ற பட்டிமன்ற பேச்சாளர் பெருமக்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை முதற்கண் கூறிக்கொள்கிறேன். இது அவசர யுகம். இந்த அவசர யுகம் மிக வேகமாக போய்கொண்டிருக்கக்கூடிய யுகம். அதிகாலையில் பார்த்தோம்னா பஸ்ஸில் ஏறுற பையன் பஸ்ஸு வரும்போது நெளிஞ்சு போய் வருது, உள்ளே ஏராளமான ஆள் இருந்து பஸ்ஸு பேசுது, நான் ஏன் தான் பிறந்தனோ, இந்த பக்கம் ஏறி உள்ளே போன 100 பேர் போனால் அந்த பக்கம் 100 பேர் வெளியே வரணும், எல்லாரும் ஃபுட்போர்டில் நிற்கிறான், அவன் நின்றுக்கிட்டே ஒத்த கால் அந்த ஃபுட்போர்டில் இருக்குது, ஒத்த கால் வெளியே நிற்குது, ஒரு கையை வச்சு பிடிச்சிருக்கிறான், தெருவில் போகிறான்லாம் பார்க்குறான், எங்கே போய் என்ன ஆக போகுதோ. இப்படி ஒரு அவசர யுகம். நான் அவசர யுகமா இல்லை இது வேறு யுகமா என்பதை தெரிஞ்சுக்கிடணும்னா ஒரு முறை நீங்கள் நம்ம கிராமத்து பக்கமாக வந்து பார்க்கணும்.
கிராமத்தில் இஷ்டத்துக்கு எந்திரிப்பான், இஷ்டத்துக்கு சாப்பிடுவான், இஷ்டத்துக்கு குளிப்பான், இல்லாட்டி குளிக்காமல் இருப்பான். யாரும் ஒன்றும் கேட்க முடியாது. என் வேலைக்கு நான் போவோம். இப்போ என்ன ஏன் வேலையா? அவன் வேலை தான். அதை எடுத்தாலும் உண்டு, எடுக்காட்டியும் உண்டு. நம்ம போகலன்னு நம்ம நிதியமைச்சர் அழுக போகிறாரா இல்லை வர்த்தகிருத்த பட போகிறாரா? ஒன்றும் இல்லை, அவருக்கு சிரமம் வரக்கூடாது என்பதற்காகவே கவலையே படமாட்டான். அவன் பாட்டுக்கும் அவன் இஷ்டத்துக்கு. ஆனால் அங்கேயும் பரபரப்பு வரும், அவசரம் வரும். எப்போ திடீர்னு ஒரு நாளைக்கு ஐயா நம்ம ஊரில் சாமி கும்பிடணும்னு சொல்லிடுவான். திருப்பூரம் உஷாராயிரும். ஏன் வசூல் பண்ணலாம், நிதியை பெருக்கலாம். அப்போ ஆரம்பிக்கிற உற்சாகம் பாருங்கள், அவசரம். நம்ம ஜனங்கள் இங்கே ஓட, அங்கே ஓட, அங்கே பார்க்க, இங்கே பார்க்க, யார் யாரை கூப்பிடுறது, நாடகத்துக்கார கூப்பிடுறது, எந்த 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 பார்ட்டியை புக் பண்ணுறது, பட்டிமன்றம் போடுறதா வேண்டாமா? அதுக்கு ஒரு பட்டிமன்றம் வசூல் பண்ண பாரு. நம்ம ஊர் ஜனங்கள் முதல்ல பையங்க பூரா உற்சாகமாயிடுவான். அடுத்தது பொம்பளைங்க, சாயங்காலம் ஆயிடுச்சா குத்துவிளக்கு ஏற்றி குச்சுத்தி கும்மி அடிக்கிறதுக்கு பாட்டு பாட்டு அவங்க சுற்றி வருவாங்க. அது அங்கங்கே ஆம்பளை பையில் அப்படி நின்று வாடிக்கை பார்த்து இன்னும் சரக்குகள் வரலடா, அவனுக்கு இன்னும் உற்சாகம் பிறக்கலை. ஏ அவன் எதிர்பார்க்கறது வரலை, ஏன்னா அது பரீட்சையில் இருக்கு. அன்றையிலிருந்து எப்போது தீர்மானிச்சிட்டாங்களோ அப்போருந்து சாமி கும்பிடுறது வரைக்கும் ஊர் பரபரப்பை பார்க்கணுமே. அப்போ தான் அந்த அவசரம் என்பது அப்போ தான் தெரியும். முடிஞ்சிச்சா, சாமி கும்பிட்டாச்சா? முடிஞ்சு போச்சு, அதோட சரி. அதுக்கு பிற்பாடு பழைய வழிக்கு என் நேரம் எந்திரிக்கிறது, என் நேரம் படுக்கிறது, என் நேரம் சாப்பிட்றது. கவலை இல்லை, கண்ணீரும் இல்லை. இங்கே பாருங்க, நகர வாழ்க்கைனா அவசர யுகம்ன்றது என்ன வேகமியா? ராத்திரி படுக்கிறதுக்கு முன்னாடி பார்த்தா பொம்பளை இங்கேருந்து அவ்வளோ போயிட்டு அப்படி ஒரு திரும்ப வந்து இப்போவே கிச்சனை க்ளீன் பண்ணிடுவோமா இல்லை காலையில் க்ளீன் பண்ணுவோமா? வேண்டாம், அழுதழுது அவன் தான், வேறு வழி கிடையாது அப்படின்னு அவ்வளவும் பண்ணி தொடச்சி கிடச்சி முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரு பையன் வந்து, அம்மா ஹோம்ஒர்க்கு நான் இன்னும் போடலை. அப்பாவை கேளுடா, நான் அவர் போட்டு கொடுத்தது ஒன்று கூட சரியில்லை. அவர்கிட்ட போகவே எனக்கு பயமாக இருக்குது. அதுக்குள்ளே அந்த அம்மா சொல்ல, அது வம்சத்துக்கே கணக்கு வராதுடா. இப்போவாவது உனக்கு தெரியுதாடா அம்மாவனுடைய மேன்மை. உள்ளே வந்து பிள்ளையோட உட்காந்து அவனுக்கு என்னென்ன செய்யணுமோ அதை பூரா போட்டுக்கிட்டு இருக்கும்போதே அந்த அம்மாவுக்கு தூக்கம் தாழலை, அப்படியே தள்ளுது. சரி படுப்போம் அப்படின்ட்டு, ஐயா காலையில் நான் அப்பா அம்மா வெள்ளனே ஒன்று எழுப்பி விடட்டானா அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போது அவர் எந்திரிக்கிறாரு. அவனை காலையில் வெள்ளனே எழுப்ப முடியாது, இப்போவே முடிச்சிடும். ஏ இன்ன வரைக்கும் நீ தூங்காமையாக இருந்த. அப்போ தான் அவர் சொல்கிறாரு, எந்திரிச்சா கணக்கு என்கிட்ட தள்ளிட்டு போயிருவேன். பாயம் எல்லாம் ஒரு வழியாக முடிச்சு காலையில் எந்திரிச்சு பார்த்தா இங்கும் அங்குமாக ஓடுகிற வேகம் இருக்கு பாருங்க, சமையலறை வேகம். அதுக்கப்பால் இங்கே வந்து அவர்கிட்ட அவர் பார்த்து, எங்க பைக்கை தொடச்சா நேற்று எறும்பை பார்த்தீங்களா, பைக்காவாக இருந்துச்சு கொஞ்சம் தொடையா அப்படின்னா, இருமா ஹிண்டுல என்னென்னமோ போட்டிருக்காமா அதை பார்த்துக்கிறேம்மா. நான் உடனே அந்த அம்மா சொல்லுது, ஏயா கொள்ளையாக போயிட போகுது, அதை படிக்காட்டினா டில்லி எவனும் களவாண்டு போயிடுவாங்களா ஐயா? டில்லி அது பாட்டுக்கு இருக்குமையா? ரொம்ப காலமாக அங்கினதாயா இருக்குது அது? இரியா நீ போயா, வீட்டை பாரியா, அப்புறம் சாயங்காலம் வந்து பார்த்துக்கலாம் ஐயா, நீ போ சாமி அப்படின்னு ஒரு பாடு அவர் சரி இப்படி பார்த்துக்கிட்டே போகிறார் அவர். அதுக்குள்ளே இந்த பொம்பளை பிள்ளைய பார்த்தா, ஏமா ஏமா என்ன வயித்த வலிக்குதுன்னு. ஏன் அதுக்கு இன்றைக்கி டெஸ்ட்டு எல்லாம் முடிச்சுக்கிட்டு இருக்கும்போது இவர் ஓடியாராரு, ஏமா
பைக்கு சாவி எங்கே? என்கிட்ட கொடுக்கலையே யானியே, நான் இங்கே தானே வச்சேன். இப்போ இந்த பைக் சாவியை கண்டுபிடிச்சி கொடுக்க பரபரப்பு அந்த அம்மாவுக்கு. அங்கே ஓட, அங்கே ஓட, அங்கே ஓட. அதுக்கடையில் அவருக்கு ஏந்தளம் மாதிரி ஒரு நாலு முடி தான், அதை சீவாமல் அவர் வெளியே போக மாட்டார். அதுக்கு சீப்பு கேட்குறாரு இப்போ அந்த அம்மாக்கிட்ட. ஒவ்வொரு அங்கலம் அங்கலமாக அந்த வீட்டுக்குள்ளே நடக்கிற வேகம் இருக்கு பாருங்க. இத்தனை போர்க்களங்கள் இவ்வளவையும் முடிச்சுட்டு அவர் கடைசியில் பைக்கை ஸ்டார்ட் பண்ணினா பைக்கு தட்டுறாரு, பிச்சுக் பிச்சுக் அப்படின்னு. பிச்சுக் பிச்சுக் இவர் சொல்கிறாரு, பெட்ரோல் விலையை இறக்கிட்டாங்களா? இதையும் கலந்துட்டாங்க இவருக்கு. பெட்ரோல் விலையை இறக்குனதுக்கும் கலந்ததுக்கும் என்னையா? இப்போ எல்லாமே செக் பண்ணி வைக்கிறாங்கய்யா, பாரியாதேண்ணா, பெட்ரோல் இறங்க மாட்டேங்குது. அப்புறம் அங்கே பிடிக்கிறாரு, இங்கே பிடுங்குறாரு, இதை எடுக்கிறாரு, அதை ஊதுறாரு, புசு புசுன்றாரு, அப்புறம் கிளீன் பண்ணுறாரு, எல்லாம் தூசி அடைஞ்சிருச்சு. அப்போதே சொன்னேன்னையா, இதை பார்த்துருக்கப்படாதா? அப்புறம் எல்லாம் முடிச்சு இந்த பிள்ளையெல்லாம் வரிசையாக வந்து நின்று அவர் உட்கார்ந்து அந்த அம்மா உட்கார்ந்து ரெண்டு பிள்ளையில எந்த பிள்ளை எங்கே உட்காரணுன்றதில் சண்டை போட்டு அந்த சண்டையை ஒரு வழியாடே, நேற்று தான் நீ இங்கே உட்கார்ந்து இல்லைடா, இன்றைக்கி அவன் இங்கே உட்கார்ந்துட்டு போட்டுமேடா, ஏன்டா அநியாயம் பண்ணுற நீயே, உங்கள் அம்மா மாதிரியே இருக்காதீங்கடா. அவர் அந்நேரம் இத்தனை யுத்தமும் நடத்தி அடடா, அவசரம் அவசரம் அவசரம், இதாங்க ஒரு வீட்டுக்குள்ளே நடக்கிற நிலை. இந்த அவசர யுகத்தில் அதிகமான அவதி அவஸ்தை, பெரிதும் அவஸ்தைப்படுபவர்கள் யார்? ஒரு பக்கம் பார்த்தா பெற்றோர்கள் தான் அதிகமாக அவஸ்தைப்படுகிறார்கள் அப்படின்னு பேசுகிறதுக்கு மூணு பேர் இந்த பக்கம் உட்காந்துருக்காங்க. இல்லைங்க, பிள்ளைகள் தாங்க ரொம்ப அவஸ்தைப்படுறாங்க அப்படின்னு ஒரு பக்கம். ரெண்டு வயசுலேயே எங்கே அது அது ப்ரீகேஜி அங்கே கொண்டு போயிடறாங்க. கேஜின்னாங்க ப்ரீகேஜி, எல்கேஜி, யுகேஜி, பெரிய கேஜி. ஆமாம், அதெல்லாம் கொண்டு போய் அவங்கள விட்டுட்டு ஒரு பாடு. பிள்ளைகளை பார்த்தா அவங்களுக்கு கழுத்தில் ஒன்றை போட்டு இப்படி கட்டி விட்டு, ஆமாம், இந்த கழுத்தில் இப்படி போட்டு அது தொங்குது. எதுக்குடா இது அப்படின்னா டப்புன்னு எடுத்து பிடின்றான். எதுக்குடான்னு கேட்டால் அவனுக்கு என்ன தெரியுமோ அதைத்தானே செய்வான். இவ்வளவுக்கும் அவங்க அம்மா என்ன செஞ்சுருக்கு, இங்கே ஒரு கர்ச்சியை ஒன்று போட்டிருக்கு, இந்த பைக்குள்ளே ஒன்று வச்சுருக்கு. அதே காலில் பார்த்தா பூட்டு, சாக்ஸு, அப்புறம் உள்ளுக்குள்ளே ஒரு ஜட்டி, பனியன், சட்டை, சட்டையை உள்ளுக்குள்ளே போட்டு திணிச்சு. இந்த வெயில் நாட்டில், இந்த நாட்டில் வெப்பம்னா தாழ மாட்டேங்குது. அது இந்த ஊரில் டெல்லியிலாம் அந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணி விட்டுறீங்களா? தெரியல எனக்கு, இங்கே தெரியாத பேசப்படாது, தெரியாத பேசப்படாது. எங்கள் ஊர் பக்கம் மதுரை பகுதியிலாம் நடக்குதுங்க, பிள்ளைகளை கொண்டாந்து போட்டு உள்ளுக்குள்ளே போட்டு திணிச்சு போட்டு விட்டான். அவன் நிற்கவும் முடியல, உட்கார முடியல. அதில் எல்லாம் முடித்து ரெடி பண்ணி பெல்ட்டு போட்டுக்கிட்டு இருக்கும்போது அவன் அந்நேரம் என்னையா அப்படின்னா, என்ன செய்வீங்க? அந்த பையன் கேட்டானா எனக்கு இப்படி இருக்குமா போடுன்னு. பிள்ளைகள் தாங்க ரொம்ப அவஸ்தப்படுறாங்க. உங்கள் வீட்டு வரனுக்கு மிகச் சிறப்பான இல்வாழ்க்கை துணை அமைய பதிவு செய்து கொள்ளுங்கள் kmmatrimony.com.